தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஆன்லைனில் ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களை விளையாடும் பொழுது பலர் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்வது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து அரங்கேறி வந்தது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஆன்லைன் விளையாட்டுகளால் ஏற்பட்ட தற்கொலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேரவையில் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். இந்நிலையில்தான் தமிழக அரசு 2வது முறையாக இயற்றிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தடை செய்யப்பட்ட ஆன்லைன் ரம்மியை விளையாடினால் 5000 ரூபாய் அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டிற்கு சேவை வழங்கும் நிறுவனங்கள் இனி அந்த சேவையை வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி தொடர்பாக விளம்பரம் செய்தால் 1 ஆண்டு வரையும் அல்லது 5 லட்சம் ரூபாய் வரையும் அல்லது 2ம் சேர்த்து தண்டனை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஆன்லைன் ரம்மி தொடர்பாக எந்த நிறுவனமும் எந்த வகையிலும் விளம்பரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.